கூட பண்ணது என்ன உடன்படிக்கை? பைலேட்டரல் கவர்னண்டா யூனிலேட்டரல் கவர்னண்டா? புது உடன்படிக்கை பண்ணாரா பழைய உடன்படிக்கை பண்ணாரா? பழைய உடன்படிக்கை அவன் சரியா இல்லைன்றாரு, புது உடன்படிக்கையில நான் நினைக்க மாட்டேன்றாரு. ரெண்டுலேயுமே தேவன் மாறாதவராக இருக்காரு. ஆனால் பழைய உடன்படிக்கையில் டிமாண்ட்ஸ் வேற மாதிரி இருக்கு, புது உடன்படிக்கையில் வேற மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் நான் என்ன உடன்படிக்கையில் இருக்கிறோம் சொல்லுங்க. சரி, ஆபிரகாமோட பண்ணது என்ன உடன்படிக்கை சொல்லுங்க? பைலேட்டரல் கவர்னண்டா யூனிலேட்டரல் கவர்னண்டா? புது உடன்படிக்கை பண்ணாரா பழைய உடன்படிக்கை பண்ணாரா? ஆபிரகாமோட பண்ணது புது உடன்படிக்கை. ஏன்னா கையெழுத்து போடுறதுக்கு அங்கே ஆபிரகாமே இல்லை, அவன் தூங்கிட்டு இருக்கிறான். ஒரு தூதன் வாசித்துட்டு இருக்கிறான், ஆகையால் தேவனாய கத்தர் செய்கிறதான் தூதன் நிக்கிற ஐயா அவர் தூக்கிட்டு இருக்காரு. அவன் வேலை ஒன்றும் கிடையாது, எல்லாம் நம்ம வேலை தான். நீ கையெழுத்து போடு, நீ வாசித்து முடின்றார். பத்திரத்தை கையெழுத்து போடு. சொத்தை எழுதி கொடுக்குறாரு, சொத்தை எழுதி கொடுக்குறாரு. நீ முடிச்சுக்கிட்டு இருந்தா தூங்கிட்டு இருந்தானே, நான் தான் கையெழுத்த போட்டேனே, இந்த வாங்கினே. இப்படித்தான் ஒரு கவனன்ட்டு ஆபிரகாம்கிட்ட ஏற்படுத்தினார். ஸோ தேவன் உடன்படிக்கை பண்ணின பிறகு என் வாழ்க்கையில் அது நடக்குமா நடக்காதா, என்னுடைய தவறுகள் அதை டேமேஜ் பண்ண முடியுமா, அதை தான் நீங்கள் பேச போகிறேன். தேவன் இந்த யூனிலேட்டரல் கவனன் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் உங்கள் தப்பிதங்கள் கூட அந்த உடன்படிக்கை நிறைவேறுதலை டேமேஜ் பண்ண முடியாது. ஆமே. ஆபிரகாம்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணார், அது தெரியுமில்ல. எங்கே உடன்படிக்கை பண்ணார்? ஆதியாகமில். அந்நாளிலே ஆபிரகாமோடு கர்த்தர் பண்ணினார். நீங்க யாரோட பிள்ளைகள்? அப்ப அந்த உடன்படிக்கை உங்க மேல இருக்குதா இல்லையா? இருக்குது. அது என்ன லேட்டரல் உடன்படிக்கை? யூனிலேட்டரல். அவரே முடிவெடுத்து அவரே எனக்காக இதை செய்வேன் என்று எழுதி கொடுத்தது. ஆமென். ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, அந்த கம்பெனிக்கு போகும்போது அங்கே வந்து ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. இவர் ஒழுங்காக வேலை செஞ்சாருன்னா, 5 வருஷம் தொடர்ந்து வேலை பார்த்தாருனா, 6வது வருஷம் இவர் என்ன பார்க்குறோம்? பெர்மனண்ட் ஆக்குறோம் அப்படின்னு உடன்படிக்கை பண்ணுறாங்க. இதில் 5 வருஷம் நீங்கள் ஒழுங்காக இல்லை, 4வது வருஷம் நீங்கள் வந்து வேலையை காட்டிட்டீங்கன்னா உங்களை பெர்மனண்ட் ஆக்க மாட்டாங்க. அது பைலேட்டரல் கவர்னண்ட்டு. ஆனால் அப்பா சொத்து எழுதும்போது இவர் எனக்கு பிள்ளையாய் பிறந்தபடியால், இதில் வேறு எந்த டிமாண்டும் கைத்தட்டும் போது அவருக்கு, இதுவும் பத்திரம் தான். ஆனால் இது வேறு மாதிரி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எல்லாம் அந்த கவனத்துக்குள்ளே இருக்கிறீங்க. ஆமென்.